ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஒரு மாம்பழம் ஊரகங்களா ஒரு சூப்பரான ரகம்னு சொல்லலாம் ஓகேங்களா அற்புதமான பலன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரேரான எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் அறுவை வகையான பழ செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் வைக்காங்களா உங்களுக்கு வந்து பிரைஸ் டீட்டெயிலெலாம் வேணும் எங்களுக்கு வந்து விலையெல்லாம் விலை விலைப்பட்டியல் வேணும்னா இந்த நம்பரில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து ஹாய்ன்ற மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துடும் நீங்கள் கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே உங்களுக்கு எல்லாோட செடி பிரைஸர் டீட்டெயில் எல்லாமே வந்துடும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி செடி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுவோங்க அங்கே நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கொரிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த பெரிய பிளான்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஒரு செடி தான் வைக்க முடியும் நூற்றறுபா கொரியர் போடுவாங்க ஒரு மீடியமான ஒரு அஞ்சு ஆறு செடி வாங்குனீங்கன்னா அதுக்கு நூற்றறுபா ஒரு பாக்ஸில் கொரிய சார்ஜ் வரும் இதுதான் பிடிச்சது இருங்க இப்போ பார்க்க போகிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பிடிச்சிக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்மளோட வீடியோ பிடிக்காமல் லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் நீங்கள் இப்போ பார்க்குற தான் பார்த்தீங்கன்னா மாம்பழத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய மாம்பழம்னு சொல்லலாம் ஏன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி மேங்கான்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இல்லைனா பார்த்தீங்கன்னா நூறு ஜகான் மேங்கான்னு சொல்லுவாங்க முகலாயர் காலத்தில் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அக்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறுல தான் படிச்சிருப்பாங்க ஓகே ஆனால் அந்த காலத்துல இருந்த ஒரு மாங்கான்னு சொல்லலாம் இது ஒரு மாம்பழமே கிட்டத்தட்ட நாலு கிலோ கிட்டே வரும் ஓகே ஆனால் அப்ராக்சிமேட்டாக நாலு கிலோ வரும்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு பெரிய மாம்பழம் ஓகே ஆனால் ஒரு கையோ பிடிச்சா கூட பிடிக்க முடியும் அந்தளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய வெரைட்டி இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாம்பழம்லாம் யாருமே நம்ம இப்போ வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ எங்கேனா நம்ம பார்த்துருந்தா தான் எங்கேயோ ஒரு காட்டிலையோ இல்லை எங்கன்னா பார்த்துனா தான் இந்த செடிகள்லாம் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான பிளான் கேட்டதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலடி அடி டு அஞ்சு அடி வரைக்கும் இருக்கு நீங்கள் பார்க்குற பிளான்ட் எல்லாமே சுத்தமாக அப்படியே பார்த்திங்கனா வீடியோ கிளாரிட்டியாக தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி பண்ணிருக்கிறது ஓகேங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாய் செடி உட்காங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வித செடி தான் ஒட்டு பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தம்பி இப்போ இங்கே ஒட்டு இருக்குது இதெல்லாம் வளருமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும் கா காய்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளரும் வைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் செடியோட ஸ்டெம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்டெம்மா இருக்கும் நல்லா மெச்சூராக இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு காப்புகள் வந்துடுங்க ஓகேங்களா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கணா கூட மொட்டை மாடி மொட்ட மாடி வைக்கும் ஒரு ஐம்பது லிட்டர் ரம்மோ இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோ பேக் அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு வந்து நிலத்தில் வைக்கினா நிலத்திலையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு நாலு கிலோ ஒரு மகாப்பழ வரும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து சதை பற்ற அதிகமாக இருக்குங்க சதை ஒரு கேக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு கேக்கு ஒரு அல்வா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அப்படியே வெட்டி அப்படியே ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தால் கூட ஒரு ஃபேமிலியே சாப்பிடக்கூடிய ஒரு ப பலன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இவங்க பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த லீஃபை பாருங்கள் இந்த செடியோட ஹைட் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு செடி எல்லாமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த ரேட்டுக்கு இந்த எவ்வளோ பெரிய செடி இருக்குது எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு பாருங்கள் செடிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கனா கிட்டத்தட்ட நாலு அடிக்கு மேலே இருக்குதுங்க சூப்பரான தரமான பிளான்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னா இந்த பிளான்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே வருங்க இது ஒன்று ஆஃப் த ரேர்னு சொன்னால் இது இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எல்லா துளூர் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா இதோட துளிர்கள் எல்லாமே பார்த்திங்கனா இந்த மாதிரி நல்லா கருப்பு கலரில் தான் வரும் இது பேர் தான் ஃபோர் கேஜி மேங்கும் நூறு ஜகான் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்க இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வரும் உங்களுக்கு பட்டப்பட்டியாக வரும் நார்மலாக எல்லாம் மாஞ்சேடி வளர்க்குற மாதிரி தான் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிளான் மருந்து எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி தான் இருப்பேன் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக க்ரோத் இருக்குங்க போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே க்ரோத்னாலும் ஸ்டார்ட் ஆகுது மெச்சூரான தண்டுலேருந்து எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம் இல்லை மெச்சூரான பிக் சைஸ் பிளான் சொல்லலாம் உங்களுக்கு சின்ன பிளான்ட்டோட பெரிய பெரிய சைஸ் பிளான்ட் இருக்கும்போது சூப்பராக வரும் அளவுக்கு அற்புதமான ஒரு பிளான்ட் ஒரு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது பேர் தான் நோஜகானு மேகம் இது யாருக்குன்னா வேறு என்ன புக் பண்ண வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ டுவல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்